ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நியூஸ் கிச்சனில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி பிடிக்கரணை ரோஸ்ட். பிடிக்கரணை கான்ஸ்டிபேஷன் பைல்ஸ் இதுக்கெலாம் ரொம்பவே நல்லது. பட் அது குக் பண்ணும்போது ரொம்பவே அரிக்கும். அரிக்காமல் இருக்கிறதுக்கான டிப்ஸை நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். இப்போ நான் சொல்லித்தர அதே டிப்ஸ் குக்கிங் மெத்தட்ஸ் இதே தான் சேப்பங்கிழங்குக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். ஒரு பிடிக்கரணை வாங்கும்போது நிறைய மண் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஹாஃப் அன் ஹவர் தண்ணியில் அதை நல்லா ஊற விட்டுடணும். ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் மண்ணெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். இன்றைக்கி நான் வந்து பிடிக்கரணையை வந்து ஒரு ரோஸ்ட் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ ரோஸ்ட் வந்து ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் விட்டால் போகிறோம், அதுக்கு மேலே விட்டோம்னா குழஞ்சிரும். ஸோ நான் ப்ரெஷர் குக்கரில் பிடிக்கரணையை போடும்போதே நான் வந்து 1/4 லெமன் சைஸ்க்கு புளியை வந்து அதோட சேர்த்து போட்டு 3 ப்ரெஷர் விட்டுட்டேன். ஸோ நான் வந்து 7 பொடிக்கரணை எடுத்திருக்கேன், அதுக்கு 1/4 லெமன் சைஸ் புளி வேணும். நீங்கள் நிறைய எடுத்தீங்கன்னா நிறைய புளி போடணும். ஸோ உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளி சைஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வெரைட்டி டு வெரைட்டி மாறும். இங்கே ஜென்ரலாக வந்து எங்கள் அம்மா இங்கே வந்து போய் கூட சொல்லுவாங்க, சிங்கப்பூரில் கிடைக்கிற பிடிக்கரணை வந்து அந்த அளவுக்கு அரிப்புத்தன்மை வந்து இல்லை இந்தியாவில் கிடைக்கிற அளவுக்கு. ஸோ முன்ன பின்ன டேமரன் சைஸ் மட்டும் மாறும். ஸோ ப்ரெஷர் குக்கர் 3 விசில் விட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இப்போ நான் அதை உரிக்க போகிறேன். ஸோ உரிக்கும் போது எனக்கு கை வந்து சுத்தமாக அரிக்கல, அதுதான் வந்து புளியோட தன்மை. புளியோட தன்மை வந்து அரிப்புத்தன்மை சுத்தமாக எடுத்து விட்டுரும். உரிச்சதுக்கப்புறம் இது ஈக்குவல் சைஸ்க்கு நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன் ஈக்குவல் சைஸ்க்கு கட் பண்ணிக்கிறேன்னா, அப்போ தான் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணும்போது ஈவனாக வரும். ஒன்று பெருசு ஒன்று குட்டியாக இருந்ததுன்னா வந்து ஒழுங்காக ரோஸ்ட் ஆகாது. அந்த பர்பஸ்க்காக ஈக்குவல் சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி பிடிக்கரணை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கான்ஸ்டிபேஷன் பைல்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்ல வெஜிடபிள். பட் இது அரிக்கிறது அப்படிங்கிறதுனாலே நிறைய பேர் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்து இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி இந்த ரெசிபியை நான் காமிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி ஒழுங்காக வச்சாச்சு. இப்போ வந்து இதுக்கான மசாலாஸ் ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் வந்து 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன், அப்புறமா 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன், அப்புறம் என்னோட தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டிருக்கேன், அப்புறம் கறி லீவ்ஸ் அதாவது கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குலுக்கி விட்டுறேன். ஸ்பைஸ் லெவல்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து எங்களோட ஸ்பைஸ் லெவல்ஸ். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் நல்லா மசாலா ஊறி ஃப்ரை பண்ணும்போது ஈவனாக வரும். மசாலா நல்லா ஊறியாச்சு. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு வந்து நான் 3 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போடுறேன், 1 டீஸ்பூன் கடுகு. இது எல்லாத்துக்கும் முடிச்சு இது நல்லா வெடித்த பிறகு இதில் வந்து நம்ம ஊறி வச்சிருக்கிற பிடிக்கரணையை போட்டுடலாம். இதை நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக பிடிக்கரணை ரோஸ்ட் இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் என்னோட பிடிக்கரணை ரோஸ்ட். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. வேணா நீங்கள் ஸ்பைஸ் லெவல்ஸை முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வச்சு நான் நிறைய ரெசிபீஸ் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு 1 பை 1 போட்டு காமிக்கிறேன். Thank you.